சீலா தீட்சித்தை அட்டாக் செஞ்ச ரீமா கலிங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தோல்வியடைஞ்சு முதல்வர் பதவியை இழந்தவங்க ஷீலா தீக்ஷித் அவங்க வர பன்னெண்டாம் தேதி கேரளாவோட புதிய கவர்னரா பொறுப்பேற்க இருக்காங்க ஆனா அவங்க தங்கள் மாநிலத்துக்கு வர்றதை விரும்பாத கேரளாவில் இருக்க பெரும்பாலானோர் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை இணையதளங்களில் பதிவு செஞ்சு வராங்க இந்த நிலையில் நடிகை ரீமா கலிங்களும் தன்னோட கருத்துனை ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சுருக்காங்க அதுல சீலா தீட்சித் ஆட்சி செஞ்ச டெல்லி பெண்கள் வன்கொடுமைகளுக்கு அதிகம் ஆளான மாநிலம் அப்போ அவங்க கிட்ட பாலியல் புகார்கள் தெரிவிக்கப்பட்ட போது மாலை ஆறு மணிக்கு மேல எதுக்காக பெண்கள் வெளியில போறாங்கன்னு பதிலளிச்சாங்க அதனால இப்போ கேரளாவோட கவர்னராக ஷீலா தீட்சித் பதவியேற்க இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்க பெண்கள் யாரும் ஆறு மணிக்கு மேல வெளியில தலை காட்டக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ரீமா கலிங்களோட இந்த துணிச்சலான கருத்து கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு